Hi friends, welcome back to my channel Chitta's Kitchen Spot. இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்டான ரெசிபி, கிரேப் புட்டிங். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த புட்டிங் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் ஒரு கப் அளவு க்ளீன் பண்ண கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு கால் கப் போல் தண்ணி சேர்த்து ஒரு 10-15 நிமிஷம் இது நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. பாயில் ஆனதுக்கப்புறமா இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் 2 கப் அளவு காய்ச்சின பால் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பால் கூடவே ஸ்வீட்னஸ்க்காக 2 டேபிள்ஸ்பூன் அளவு கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்டன்ஸ் மில்க் வேணானா ஒன்லி சுகர் மட்டும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அடுத்து ஒரு பவுலில் ஒரு 1/4 கப் அளவு கோல்டு வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஜெலட்டின் ஆட் பண்ணிக்கோங்க. ஜெலட்டின் பவுடருக்கு பதிலாக நீங்கள் அகர் அகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பால் நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஜெலட்டின் மிக்ஸை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த பாலை வந்து வடிகட்டிக்கோங்க. ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி டெசர்ட் கிளாஸஸ் எடுத்துக்கோங்க. இதில் பாதி அளவுக்கு அந்த பாலை சேர்த்து ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சுருங்க செட் ஆகிறதுக்கு. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கிரேப் ஜூஸையும் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ண கிரேப் ஜூஸை 2 பிரிச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் மீதி இருக்கிற அந்த ஜெலட்டின் மிக்ஸ் கலந்த பாலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 part ஆஃப் த கிரேப் ஜூஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி இது கொதிச்சு வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். 30 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த பால் பேஸ் நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கிரேப் மிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க. கிரேப் மிக்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா அட்லீஸ்ட் 1 hour அது இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க செட் ஆகிறதுக்கு. அடுத்து நம்ம கேரமலைஸ்டு கிரேப் பியூரி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் உருகுனதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு ப்ரௌன் சுகர் இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சாதா சுகர் கூட இதில் சேர்த்துக்கலாம், பட் ஆனால் அது வந்து ப்ரௌன் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நான் வந்து இன்றைக்கி ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன்.
இந்த மாதிரி இந்த சுகர் நல்லா கேரமலைஸ் ஆகி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கிரேப் ஜூஸ் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து இது நல்லா திக்காகும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது திக்காகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண கிரேப் மிக்சர் நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேரமலைஸ்டு கிரேப் பியூரியை ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஒரு லேயர் வந்து செட் ஆனதுக்கப்புறமா அடுத்த லேயர் ஆட் பண்ணுங்கள். இது ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 30 minutes இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, டிஃப்ரெண்ட்டான கிரேப் புட்டிங் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனல் சித்திஸ் கிச்சன்ஸ் பாட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.